சந்தோஷமான தீபாவளியை சத்யாவில் பொருட்கள் வாங்கி எல்லோரும் கொண்டாடுவோம். சத்யா, என்ன இருந்தாலும் வீட்டுக்காரர் நடிச்ச படமாச்சு. நான் இப்ப கூட அப்செட் ஆயிடுச்சு. இதுவரை இப்ப லேட்டஸ்ட் இந்த அஜித் வர சால்ட் அண்ட் பெப்பர் வச்சதுல இருந்து யங் கேர்ள்ஸ்க்கு சால்ட் அண்ட் பெப்பர் தான் முடியும். இவர் செடி கிட்ட எல்லாம் பேசுவாரு, சின்ன சின்ன செடி ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து வளர்ப்பாரு. காதல் அங்க வளர்த்துருக்கீங்க செடி கிட்ட. புத்திசாலி அப்படின்னா என் மனைவி தான். நீங்க வந்து கதிர் புத்திசாலியா இல்லையான்னு கேக்குறேன். இல்ல, நான் இனிமே உங்களை வாட போறேன்னு கூப்பிடுறேன். பாபா பாபா நீ கூப்பிடு ப்ளீஸ். அதுவே நல்லா இருக்கு. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்துச்சு. ஹாப்பி தீபாவளி மாதவி. சினிமா இடம் தீபாவளி ஸ்பெஷல்ல எஸ் இன்னைக்கு இந்த எபிசோட்ல என் கூட இருக்கவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரியல் லைஃப்ல ரொம்ப நல்லவர், பட் ஆனா படம் வந்துட்டா மொத வில்லனா தான் அறிமுகமாவாரு. அப்படியே பாத்தீங்கன்னா போலீஸா வந்து எல்லாரையும் மிரட்டுவாருப்பா, எல்லா ஹீரோவையும் மிரட்டுவாரு. எஸ் இது இவரோட வேலை. அண்ட் இந்த கன்வர்சேஷன்ல எஸ் ஜான் விஜய் அவரோட ஃபேமிலி தான் இருக்காங்க. ஆக்டர் ஜான் விஜய் அண்ட் அவங்களோட மிஸ்ஸஸ் மாதவி மேடம் இருக்காங்க. அண்ட் அவங்களோட குட்டி பையன் பருதி இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். விகடன் சார்பா தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் நல்லா பட்டாசு வச்சு ஜாலியா ஸ்வீட்லாம் சாப்பிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னைக்கும் இந்த தீபாவளி அன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். கிரேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்டையர்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. ஃபேமிலியா பாக்குறப்போ அவங்க எப்பவுமே அப்படிதான் இந்த ட்ரெஸ் மேட்ச் பண்ணிக்குவாங்க. நான் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கனால அவங்க வந்து வெள்ளை சேலை எல்லாம் என்கிட்ட கிடையாது. அவங்க வேற டெலிவிஷன்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கனால அப்புறம் ஓவரால் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, பச்சையா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் பச்சையா இருங்க, பசுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அதுதானே. கிரேட். ஆமாம், தீபாவளி அதுமா பசுமையா இருங்க, குழந்தையும் பொண்டாட்டியும் அப்படின்னு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருப்போமே அப்படின்னு வெள்ளையில இருக்கோம். உண்மையாவே இந்த ஒரு நல்ல நாள் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரெண்டு பேருமே வந்து இந்த சினிமா லைஃப் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பர்சனல் லைஃப் பத்தி பேசலான் இருக்கேன் இந்த தீபாவளி நாள்ல. சோ ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரெண்டு பேர்ல யாரு முதல்ல காதல் சொன்னது, அந்த முதல் சந்தித்த மொமெண்ட் எங்க நடந்தது? மேடம் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் வெக்கலாம் படுறீங்க. கம் ஆன். இல்ல, அது நாங்க கண்டே பிடிக்கல. அவர் கேட்டா நான் சொல்லுவாரு, என்ன கேட்டா அவர் என்ன சொல்லுவேன். சோ அது ஆக்சுவலி எங்களுக்கே ஒரு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் விஜய் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. சோ அங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போதே பார்த்தாச்சா, இல்ல எப்போ ஃபர்ஸ்ட் மீட்? அவர் ரேடியோ ஒன்ல ஹெட்டா இருந்தாரு, பக்கத்து ஆபீஸ். சோ நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே அந்த மாதிரி லவ் எல்லாம் பண்ண கூடாது. புது வாய்ஸ் ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு அப்படியே பார்த்தேன். வாய்ஸ் நல்லா இருக்குது, ஆளும் நல்லா இருக்கும் பொழுது அப்படின்னு கேட்டேன். ஆளே நல்லா இருக்கும்போது வாய்ஸ் நல்லா இருக்காதா அப்படின்னு அவன் சொன்னான். சரி சரி, போய் கேட்கலாம், அனுப்போ போ போ அப்படின்னு. இல்லை, உன்னை அவங்க மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. முதல்ல வாய்ஸ் எடுக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்காக ஒரு ஃபோட்டோகிராஃப் அவங்களே எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன அதில் என்னை ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்க சொன்னாங்க. அதான் வந்து ஐ ரிமெம்பர் என்ன மாதிரி அதானே. லவ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக போயிட்டு இருக்கோம். மேரேஜ்ன்ற டிசிஷன் எப்போ எடுத்தீங்க? யார் எடுத்தது ஃபஸ்ட்டு, யார் சொன்னது? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து ஐ லவ் யூலாம் சொல்லவே இல்லை. ஆ, கொஞ்ச நாள் ஹேங் அவுட் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு ஏதோ நான் கேட்டேன். அது கொண்ட காணாமல் போயிட்டாங்க. அப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு திருப்பி மீட் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, விசாரிச்சேன், நல்ல பையனாக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஏதோ பேசினாங்க. உங்கள் படத்தெல்லாம் பார்க்கலப்போ? இல்லை, பார்த்துருந்தாங்க. படம் பார்த்து தான் முதல்ல ஆக்சுவலாக அவங்க சொன்னதை வச்சு ஓரம்ப படம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நான் வந்து ஒரு நாள் ஆஃபீஸ் வெளியே நின்றுட்டு இருந்தேன். பேண்ட் ஷர்ட் எல்லாம் டீன்லாம் பண்ணி நின்னோடனே யாரோ சொல்லியிருக்கீங்க, அவன் தான் அந்த ஆள் தான் ஓரம் போல நடிச்சது. ஓரம் போல நடிச்சது, அதனால் பார்த்தா ஓரம் போல நடித்த மாதிரியே தெரியுது. பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காரு, அதில் கேவலமாக இருப்பாரு அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க. ஓகே. அப்புறம் தான் தெரிஞ்சு அதான் ஜான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே அப்படின்னு வந்து பார்க்க வந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மூவ் அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அழுக்கு பையன் இப்படி நேரில் பார்க்கும்போது பயங்கர அழகாக இருந்தார். நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன்.
ஐயோ அப்புறம் லைஃப்ல என்ன ஷாக் பண்ணேங்கிறாங்க. அப்படியே ஷாக்லயே இருக்கணும்னா. ஆனா பெஸ்ட்டு நம்ம லைஃப்ல வந்து ஜான் விஜய் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் மனைவியார் தான். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பவரோட இருக்க ஒரு ஃபேமிலியில ஒரு பொண்ணை லவ் பண்றோம், அதுவும் ஒரு தைரியம். அவருக்கு தெரியாது எங்க அப்பா யாருன்னு, அவரே லவ் பண்ணாரு. நீங்க எல்லாம் லவ் பண்ணும் போது அப்பா யாரு அம்மா யாரு எந்த சொந்தக்காரங்க என்ன வேலை வச்சுக்காங்க எவ்வளவு காசு வச்சுக்கிறாங்கன்னு லவ் பண்ணுவீங்க? இல்ல மாதவி ஒன்லி பொண்ணை பார்த்தோம், மனசு புச்சிச்சு லவ் பண்ணோம், கல்யாணம் பார்த்தோம்னா லவ் பண்ணணும் கூட கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் கேட்டோம், ஓகேன்றிச்சு பொண்ணு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை? அதுக்கப்புறம் ஏதோ வீட்டுல பூ வைக்க வரும்போது தான் எனக்கே தெரியும் அவங்க அப்பா வந்து அரசியல்வாதி அப்படின்னு. அப்பதான் கொஞ்சம் ஜர்க்காச்சு. ஓ மை காட், எந்த ஏரியா அப்படின்னு கேட்டா நார்த் மெட்ராஸ் நேரம் சொன்னாங்க. அட்ராஸ் சக்கா சூப்பர் அவள் தான் அப்படின்னு. பை தென் சி, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல அரசியல்வாதி நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லணும்னா அது எங்கள் மாமனார் டி கே எஸ் இளங்கோவன் தான். அண்ட் இவர் வந்து மாமனாரை பத்தி ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் சொன்னாங்க. ஸோ மாமனாருக்கு ஏத்த மருமகன் எப்படி, அந்த மருமகனை பத்தி சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப தோஸ்து. அப்பா இது வரைக்கும் இவரை ஒரு நாள் கூட விட்டு கொடுத்ததே கிடையாது. நான் வீட்டில் போய் சொல்றேன், ஒரு போட்டோ என் ஃபோன்ல ஒரு போட்டோ இவரோட போட்டோ ஒன்று இருந்துச்சு, அது போயிட்டு வீட்டில் காமிச்சு இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. என் அப்பா வந்து ஏம்மா என்ன நினைக்கணும், இல்லை நான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அப்பா ஒன்றும் சொல்ல. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மா வந்து புலம்புறாங்க. ஏன்னா பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அம்மா இருக்கு அலர்ட்டாக பண்ணணும்ல, லவ் பண்ணதாங்க ஏன்னா எப்படி சொல்லிருச்சு இத்தனை நாள் சொல்லலை திடீர்னு வந்து சொல்லுது, சரி பரவாயில்ல. ஸோ கிறிஸ்டியன் பையன் வேற, கிறிஸ்டியன்னா மனுஷன் கிடையாதா அப்படின்னு அப்பா. அதுக்கப்புறமா நான் விசாரிச்சிட்டேன், அவர் வந்து சொந்த காலில் நிற்கிற ஒரு பையன், அவர் சொந்தமாக உழைச்சி முன்னுக்கு வந்தவர், நம்ம பொண்ணு கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். மாமனார் வீட்டுல டெய்லி நமக்கு பரிசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ ஏதாவது வாங்கி கொடுப்பாரு, ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஓகே, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு, என்ன அப்படின்னா, எஸ் இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு டைட்டில் கொடுப்பேன், அந்த டைட்டிலை வச்சு நீங்கள் பாசிட்டிவாக பேசலாம், நீங்கள் பெல் அடிச்சனே அப்படியே நெகட்டிவாக சொல்லணும். ஓகேவா? உங்களை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், தீபாவளி. தீபாவளி அப்படின்றதுனா நமக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் எது இருந்தாலும் யார் மேலே கோபம் இருந்தாலும் சரி, இனிப்பு கொடுத்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து நட்பாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றா சேர்ந்து எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய சந்தோஷமான நாள் தீபாவளி, வாழ்க்கைக்கு வெளிச்சமேத்துற நாள் தீபாவளி. தீபாவளினா முடியவே முடியாதுங்க, படபடன்னு பட்டாசு. ஐயோ, எங்கள் வீட்டில் இருக்க நாயெல்லாம் ரொம்ப பாவம், அது வரை ஆட்டம்பா மாட்டம்பாம்னு ஒன்று வச்சுக்கிறானுங்க, அதை வைக்கிறவங்க வாயிலேயே வைக்கணுங்க, இல்லைன்னா என்ன முடியவே முடியாதுங்க. இதில் வேற என்னென்ன, அப்பப்பா வந்து வீட்டில் வந்து பலகாரம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டொக்கு டொக்குன்னு தட்டி தூங்க விடாம. ஓகே, நைஸ். அண்ட் அடுத்த டாபிக் இருக்கு, எஸ் வைஃபோட சமையல். எங்கள் வீட்டில் அம்மா வந்து சமையலே பண்ணுறதில்ல, அப்படியே பண்ணாலும் வந்து வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த ருசியை பற்றி நான் சொல்கிறதுக்கு என் மனசு இல்லை, என் வாய் கூட வர மாட்டேன்ட்டு, அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க எங்கள் மனைவியார். சாப்பாடு அப்படின்னா அவங்க சமைச்சது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க, கண்ணில் பார்த்ததே இல்லைப்பா. சமையல் அறையில் அப்படின்னு ஏதோ பாட்டு நீ உப்பா சக்கரையா, ஆமா அந்த மாதிரி உப்பு அதிகமாயிடுச்சோ, உப்பா சமைச்சாதானே உப்பு போடுறதுக்கு, இனிமே அவருக்கு உப்பு சாம்பார் உப்பு பொரியல். ஆமா, நீ போனா போற, நீ போற போக பார்த்தா நீ போனா உப்பு சாம்பார் உப்பு சோப்பு உப்பு பொரியல் உப்பு ரசம் என்ன நினைச்ச, நீ வீட்டுல பத்த வைக்கிறதுலயே இருப்ப போல இருக்குது. என் மனைவியார் மாதிரி யாரும் சமைக்க முடியாது உலகத்திலே. தந்தூரி ஜான் விஜய், தந்தூரி ஜான்விஜய் தான் கேப்பா. ஜான்விஜய் தொடக்கறி வேணுமா கை கறி வேணுமா அப்படின்னு கொடுங்க அப்படின்னு கட் பண்ணி பொறிச்சிரும் போறப்பாரு. சந்தோஷமா உனக்கு தீபாவளி எதுமா பத்து வச்சுட்டியா? தீபாவளி எதுமா நல்ல சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கு. உங்களுக்கு அந்த டாபிக் என்ன அப்படின்னா, ஆக்டர் ஜான்விஜய்,
ஆக்டர் ஜான் விஜய் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. அவர் எப்போ ஸ்க்ரீன்ல இருந்தாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்டர் ஜான் விஜயா அவர் ஒரு கண்ணாடியை போட்டுட்டு கழட்டவே மாட்டாரு. எல்லா படத்துலயும் ஒரு கண்ணாடி. அவரு கண்ணுல என்ன திருட்டு மொழி இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. கேள்வியும் அது அவங்க அம்மா நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க, அதனால சொன்னா கேட்டுப்பாரு. ஹஸ்பண்ட் ஜான் விஜய் இப்போதான் நான் சமைக்கிறது இல்லைன்னு சொன்னாரு. இத்தனைக்கும் நான் வகை வகையா சமைச்சு லைன் கட்டி சாப்பிட்டு இனிமே இனிமே ஹஸ்பண்ட் ஜான் விஜய்க்கு சோறு கிடையாது. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷம். தீபாவளி அதுமா ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த செக்மெண்ட் பேர் வந்து லவ் மீட்டர். ரெண்டு பேர்ல யாருங்கிறத நீங்க பாயிண்ட் பண்ணி சொல்ல போறீங்க. ஸோ ஹூ இஸ் மோர் ரொமான்டிக்கல் பர்சன் ரெண்டு பேர்ல? நீங்களே வந்து நீங்களே பண்ணி பண்ணிக்கலாம், இல்ல ஆப்போசிட்டா இருந்தா ஆப்போசிட்டா சொல்லுங்க. ரெண்டு பேருமே சம ரொமான்டிக். அப்படியா? ரெண்டு பேரும் பேசிக்கலி. நான் ரொமான்டிக்கா பார்த்தா அவங்க வந்து மறச்சு பார்ப்பாங்க, அவங்க ரொமான்டிக்கா பார்த்தா நான் அப்படியே மயங்கி அப்படியே உருகிடுவேன். ரொமான்டிக்கா நீங்க நார்மலா பாக்குறதே முறையற மாதிரி தான் சில சமயம் அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல, சீரியஸா நான் வந்து சொல்றேன். இப்போ நான் செலிபிரேட் எல்லாம் நான் வந்து போய் பேசுவேன். ஒரு வாட்டி இடையில வந்து ஒரு கிளப்ல என்ன பண்ண போய் ஒரு தம்பி உட்காந்துருந்தாரு. வந்து வாங்க சார் அப்படின்னு உட்காந்து பேசியிருந்தேன். அவரை பார்த்து நான் சொன்னேன், தம்பி நீங்கள் பார்க்குறதுக்கு கமலஹாசன் மாதிரி அழகாக இருக்கீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த 1986 கமலஹாசன் இருப்பார் தெரியுமா, அப்படியே அந்த ஒரு மாதிரி கேர்லி ஹேர்லாம் வச்சு, இப்போ ஜெயம் ரவி அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார். அந்த மாதிரி உண்மையாகவே ஹேண்ட்ஸமாக இருந்தது. எப்படி என்ன தம்பி நீங்கள் எக்ஸசைஸ்லாம் டெய்லி பண்ணுவீங்களா? உண்மையாகவே ஹேண்ட்ஸமாக இருக்குது, உண்மையாகவே அழகாக இருந்தார். நான் அந்த டைம் கமலஹாசன் ஃபேனு. அந்த இதுனா சிம்லா எக்ஸ்பிரஸ்லாம் ஆடுவார் தெரியுமா, அந்த மாதிரி கமலஹாசன். என்ன சார் கலாய்க்கிறீங்களா அப்படின்னா, இது நம்ம கண்ணு அந்த மாதிரி இருக்கும், நீ பார்த்து கமலஹாசனமாக இருக்க அப்படின்னா அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? ஹூ இஸ் மோர் ஃபோனிட்டிக் பர்சன்? ரெண்டு பேரில் யார் அதிகமாக ஃபோன்ல இருப்பான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? யார் 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 டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. ஆல் டைம் ஃபோன் தான் கொஞ்சம் கொஞ்சம் சரி உண்மையாக கிரேட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாத இல்லை, நான் வந்து சொல்கிறேன் இந்த இப்போ அதுக்காக அந்த இப்போ தம்பிக்கிட்ட நான் அப்படி கமலஹாசன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அந்த தம்பி என்ன பண்ணிக்கிறாரு, இந்த சேரகர்லாம் தூக்கி போட்டு வச்சுக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு எப்படி ஜான் விஜய் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டை போட்டு போயிருக்காரு. அடுத்து ஒரு அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு அந்த பக்கம் போனால், சார் நீங்கள் பேன் பண்ணுவோம், உங்களை பேன் பண்ணிட்டோம். நாங்கள் ஏன் என்ன பேன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்கண்ணே அப்படின்னா, நான் வாயை வச்சு சும்மா இல்லைண்ணா அப்படின்னு ஒன்னே அவன் சொன்னான், இல்லை யாரையும் பார்த்து கமலஹாசன் சொன்னீங்க, கமலஹாசன் சொன்னது தப்பாயா? நல்லா தானே ஐயா சொன்னேன், நீங்கள் எப்படி சார் சொல்லலாம் கமலஹாசன், நான் சொன்னேன் என்னையான்னு. இது காரணம் என்ன தெரியுமா, மெயினாக லைஃப்பில் எது கேட்டாலும் சார் கலாய்க்கு சார் கலாய்க்கு எல்லாத்தையுமே கலாய்க்கணும். இப்போ சாதாரணமாக சாப்பிட்டியா அப்படின்னா, எங்கள் நான்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கும் போது காலேஜில் படிக்கும் போதெல்லாம் யாரையா இப்போ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால், இல்லை மாமா சாப்பிடல மாமா போய் சாப்பிட்லாமான்னு கேட்பான். இல்லை என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால், மீன் குழம்பு சாப்பிட்ட மச்சான் நீ சாப்பிட்டியாடா உனக்கு எதாவது வேணுமாடா அப்படின்னு கேட்பான். ஓகே, இப்போ யாரையா பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால், என்ன சாப்பிடலன்னா வாங்கி குடிப்பியா? இல்லை இன்றைக்கி என்ன இப்படி சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி கடல் லீவுன்னு சொல்லிடுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஃபோன் இருக்குது பாருங்களேன், அதில் எப்போ பார் எல்லாரையும் கலாச்சி 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 அதையே பார்த்து 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 சாதாரணமாக பேசினா கூட கலாய்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் நாம் பேசினாலும் கட்டாயமாக கலாய்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஹூ இஸ் மோர் ஸ்லீப்பி பர்சன்? தூங்கினே இருப்பாங்க அவரு. அவர் கும்பகர்ணா, கும்பகர்ணா எப்போ வேணாலும் தூங்குவார், எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்குவார். நாங்க முன்ன கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் 4-5 மணிக்கு அலாரம் இல்லாம எழுந்துருவேன். எனக்கு ஒரு 11 மணி வரைக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது, அவர் தூங்குவாரு. வெக்கேஷன்ல நான் தனியா போய் சைட் சீயிங் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி லஞ்ச் டைம்க்கு திருப்பி வருவேன், வந்து எழுப்பேன், காலையில ஆச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. பெர்ஃபெக்ட் மீடியா பர்சனா இருந்திருக்கிறாரு. கரெக்ட், நம்ம ஷெட்யூல் எல்லாமே 2 மணிக்கு மேலதான் தூங்கணும். அழகே தூங்குறதுலதான் இருக்கு. கனவுல யாரு ஐஸ்வர்யா ராய் மாதவி வந்து அடிக்கடி நேராகவே பாக்குறதுனால கனவுல வந்து பயமுறுத்துறது கிடையாது. பக்கத்துல இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது பயமுறுத்துறது சரி, அவ்வளவுதான். கனவுல பொண்டாட்டி வச்சுட்டு கனவுல யாரு வருவான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தனியா கேக்குற கேள்வி.
இல்லை பக்கத்தில் இருந்தாலுமே நான் பதில் சொல்லுவேன். கனவுல எனக்கு வந்து வரணும்னு ஆசைப்படுறது வந்து அஞ்சலி பாப்பா எனக்கு வரணும்னு ஆசை, ஆனால் வந்ததே கிடையாது. உங்க வாழ்க்கையே தொலைச்ச ஒரு படம் இருக்காமே, அது ஜான்வி சேரல் நடிச்சது. என்ன படம் அது? என்ன கட்ட மனவலி, ஒரு 6 மாசம். அது ஒரு படம், மட்டமான படம். அப்படி ஒரு படத்தை வந்து யாருமே பார்க்க கூடாது. அந்த படம் பேரு டம்மி டப்பாஸ். அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு, படம் ஷூட்டிங் போதே மாடுலேஷன் கரெக்ட் பண்ணுவாரு. மெட்ராஸ் தமிழ்னு ஒரு தமிழ் இருக்கு, அதுல இருக்கிறதுலயே டர்ட்டியா கேவலமா மெட்ராஸ் தமிழ் பேசுறதா நினைச்சிட்டு அசிங்கமா. மெட்ராஸ் தமிழ்லயே வந்து ஒரு 4-5 ஏரியா இருக்கு. அது எந்த ஏரியாலுமே சாதாரணமா அவ்வளவு கேவலமா பேச மாட்டாங்க. அவங்களே ரொம்ப ட்ரை பண்ணி கேவலமா பேசணும்னா பேசணும் அந்த தமிழ். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த டைரக்டரு இவர் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் அப்படி மாற்றி மாற்றி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து அவர் ஃபேன் போடுன்னு சொன்னால் கேட்கவே அருவறுப்பாக இருக்கு. சொம்ப தூக்கி அடிக்கலாம் தானே தோணும். இல்ல இல்ல அடிக்கல, பட் நான் ரொம்ப வெறுப்பாயிட்டேன். அப்படியும் அந்த படத்தை வந்து சரி இந்த படத்தையும் சரி ரிலீஸ் ஆச்சு ஏன்னா தியேட்டர்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த தியேட்டர்ல 4 பேர், நான் கூட்டிட்டு போனேன், ஃப்ரெண்டு ஒன்று, டிக்கெட் கிடைக்கிறவர் ஒருத்தர், அப்புறம் ஒருத்தர் அங்கே அமைதியாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குடிக்கலான்னு வந்திருக்காரு. இந்த 4 பேர் சரி என்ன இருந்தாலும் வீட்டுக்காரர் நடிச்ச படமாச்சு விடுங்க. அதே மாதிரி அவர் வீட்டுல வந்து பேசினதுதான் எனக்கு இன்னும் மனசு வலிக்குது, இரிட்டேட்டிங்கா இருக்குது. முன்னாடி 1 நிமிஷம் வருவாரு, அதுவும் வந்து மாண்டாஜ். இவருக்கு ஒரு டயலாக் கூட இல்ல, நரேட்டர் கதை சொல்லுவாரு. அப்புறம் எப்படி இவ்வளவு லாங்குவேஜ்? ப்ளீஸ் கேட்காதீங்க, நான் இப்ப கூட அப்செட் ஆயிட்டேன். ப்ளீஸ் கேட்காதீங்க, தீபாவளி டிஸ்க்ளைமர். ஓகே, அதோட டிஸ்கவுண்ட்லயே நான் விட்டுறேன். அவ்வளவு மௌனகுரு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சூப்பர் படம். ஓரம் போ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கபாலி பிடிக்கும். கபாலி சூப்பர். இந்த இப்போ வந்து அவர் ஒரு டயலாக் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. இந்த 3 படத்துல இருந்து என்ன டயலாக் பேசுறாரு? விடியம் ஒண்ணும் பிடிக்கும். விடியம் ஒண்ணு அடிஷனலா வச்சுக்கலாம். சோ இதுல இருந்து ஒரே ஒரு டயலாக் வந்து நீங்க ஆசைப்பட்டு கேட்கிற டயலாக். எனக்கு ஓரம் போ டயலாக் தான். ஓரம் போ டயலாக், எஸ் கம் ஆன். லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்க்க போறோம் தீபாவளி ஸ்பெஷல். அதுமா காஸ்டியூம்லாம் மாத்த வேணாம் டைலாக் அப்படின்னு. சரி ஓகே. இல்லை மேடம் கோச்சிப்பாங்க, ஏன்னா அவங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக சொன்னேன். நீங்க செலக்ட் பண்ணீங்களா? இது நான் செலக்ட் பண்ணல. வாங்கி கொடுத்தது அவங்கதான். ஓகே ஓகே. கண்ணாடி மட்டும் அவருக்கு, அவரை தவிர வேற யாருமே செலக்ட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு எங்கள் அப்பா வந்து ஆன்லைனில் பார்த்து ஒரு பியூட்டிஃபுல் சன்கிளாஸஸ், அம்மா இது அவருக்கு பிடிக்குமாம்மா. என் அப்பா இது வரைக்கும் எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது இல்லை, டிஸ்க்ளைமர். இவருக்கு மட்டும் பார்த்து பார்த்து வாங்குவார்.
மாமியார் மருமகள் பார்த்துருக்கேன், அந்த அந்த லவ் சண்டை எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா மாமனார் மருமகன் லவ் இப்பதான் பாக்குறேன். மாமியாரும் ஃபுல்லா ஜாலரா தான் அடிப்பாங்க இவருக்கு. இவர் எது சொன்னாலும் பிரச்சனையே இல்லாத மாப்பிள்ள. ஓகே, அவர் வராரு போறாரு, ஒண்ணுமே தெரியாது, தூங்குவாரு, எந்திரிப்பாரு, ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாரு, போயிடுவாரு. அதனால அவங்களுக்கு வந்து அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியில யாராவது அடிச்சு அடிச்சுட்டு வந்தா கூட வீடு வரைக்கும் வராது, அங்கேயே சால்வ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓரம் போட இல்லை, கம் ஆன் சார், ரெடி. கல்லீஜா இருக்குமே. பரவாயில்ல, தீபாவளி அதிகமா ஜாலியா தான் இருக்கும். எல்லாம் பலாப்பழத்து கொட்டை இருக்கனால ஆம்பளை பைக்கள் எல்லாம் பலாப்பழம்னு கூப்பிட முடியுமா மாப்பிள? விட்டுறியா பொண்ணுங்க கூட வந்து செல்ஃபி யங் கேர்ள்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப காண்டவமா? அந்த அளவுக்கு வரதுல இல்ல. சீ என்னன்னா சந்தோஷ பாரு, நான்சென்ஸ் ஃபெலோ. இதுவரை இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அஜித் வர salt and pepper வச்சதுல இருந்து யங் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் salt and pepper தான் பிடிக்குது. ஆனா அப்படியும் ஜெலஸ் எல்லாம் கிடையாது, அவருக்கு தெரிய வரதே கிடையாது. இது சீ தி திங் அபௌட் பீயிங் எ ஜென்டில்மேன். நாம வந்து நம்மளுடைய வுமனை கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வரவே வராது, அந்த அவசியமும் இருக்காது. ஆக்டர்னா எல்லாரும் வந்து செல்ஃபி தான் எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் எரிச்சல் ஆகிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் அடுத்த வேலை எப்படி பார்க்கறது? அது வேணா கரெக்டு தான், அதுதான் டெய்லியும் வீட்டில் அட்டியாக வாங்குறாரு. அப்புறம் என்ன பேசிக்கலி, சின்ன வயசுலேருந்து பெண்களை ரொம்ப மதிப்பேன். பெண்கள் வீட்டின் கண்கள், நாட்டின் கண்கள் அடிப்பிடலாம். இல்லை முதல்ல வீடை பார்த்துக்கினா தான் நாட்டை பார்க்க முடியும். நீ எடுத்தோன்னா அப்படியே நாட்டை பார்த்துக்குவாரு, இப்போ அப்புறம் வந்து உலகத்தை பார்த்துக்குவேன். நீ என்ன ஒபாமாவா? ஒபாமா எங்கே உலகத்தை பார்த்தாரு? அமெரிக்காவுக்கு பிரசிடெண்டாக இருந்தால் உலகத்தை பார்த்துக்கலாம்லாம் சொன்னாங்க. எவ்வளோ கிடையாது, அவரையே பார்த்து ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க. ஓகே, அண்டு உங்களோட படங்கள் இந்த மாதிரி கிராஃப் கரெக்டாக போயிட்டுருக்கு சுச்சுவேஷனில், எனக்காவது ஹஸ்பண்ட் மீடியாவில் விட்டுட்டு வேறு ஏதாவது ப்ரொஃபஷனாக இருக்கும்னா என்ன ப்ரொஃபஷன் அவர் செட் ஆகணும் யோசிச்சிருக்கீங்க? சமையல்காரன் இல்லை விவசாயி. விவசாயி சமையல்காரன் கஷ்டம், ஏன்னா இவர் ஏதாவது போய் சமைச்சிட்டு வந்தா ஒரு வால்கேனோ இரப்ட் ஆன மாதிரி இருக்கும் கிச்சன். அதுக்கப்புறமா யாருமே அங்க போக முடியாது. சாப்பாடு சூப்பரா இருக்கும், ஆனா அங்க சேதாரம் வந்து வேர்த்தே கிடையாது. விவசாயி ஆமா, இவர் செடிக்கிட்ட எல்லாம் பேசுவாரு, சின்ன சின்ன செடி ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து வளர்ப்பாரு. காதல் அங்க வளர்த்துருக்கீங்க செடிக்கிட்ட? ஆடு மாடு சொன்னா எங்க வீட்டுல எலுமிச்சம்பழம் எல்லாம் காய்ச்சுக்குது. அடுத்த நாள் இப்போ ஓகேவா அப்படின்னும் அதே மாதிரி தான் என் பையனும் இருக்கலாம். எங்கேயா போய் பூ பறிக்கணும் அப்படின்பா, பூ பறிக்காதீங்கப்பா, அது செடியில் இருந்தால் தான் அழகு, முடி தலையில் இருந்தால் தானே அழகு, அதே மாதிரி தான் அப்படின்னவன். பரவாயில்ல, பையன் ரொம்ப அறிவாளியாக இருக்கு அப்படி. நான் ஃபிஷிங் ஃபார் காம்ப்ளிமெண்ட். சொல்லுங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்னா என் மனைவி தான் புத்திசாலி. அண்ட் நீங்கள் வந்து கதிர் புத்திசாலியா இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கதை சொல்லியிருந்தீங்க இல்லையா, கதிர்வேலன். அது வந்து அப்போ ஸ்டாப் ஆச்சு. ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி டிஸ்கஷன் போச்சா? ஏன்னா வந்து டைரக்டர் ஆகணுங்கிறத உங்களோட எய்மா இருந்தது. ஸோ நான் வந்து அவங்க கிட்ட காட்டினேன், அந்த டைம்ல வந்து அது வந்து இட் வாஸ் அ பிக் பட்ஜெட்டட் ஃபிலிம். அது அப்போயே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம், அப்போ தான் ஸ்பெஷல் எஃபெக்ட்னா என்னென்ன ஊருக்குள்ள வந்துருந்துச்சு. அதான் நீங்கள் என்னுடைய பழைய பாஸ் ஒருத்தர் பார்த்தாரு, சொன்னார், ஜானு ஜெய் நீ வந்து தயவுசெய்து நீ எல்லாம் புதுசு ஐடியாலாம் பண்ணாத, அப்புறம் இன்னும் அவுடேட் ஆயிரும். நீ அப்போ பண்ண ஐடியா தான் இப்போல்லாம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பழைய ஐடியாஸ்லாம் வச்சுருப்பில்ல, அதை வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்னு. ஸோ அப்போவே அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி பயங்கரமாக சின்சிட்டி அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணி ஏதோ பிளான்லாம் பண்ணோம். தென் அந்த டைமில் இட் வாஸ் நாட் ரைட். அதுக்கப்புறம் நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் போய் அந்த கதையெல்லாம் சொன்னேன், அதுக்குள்ளே நான் அடிக்கணும் ஆகிட்டேன்னா. அப்புறம் என்ன, ஒரு இப்போ வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 500,000 பேரோ இல்லை ஒரு 5 கோடி பேரோ ட்ரை பண்ணிருக்காங்க. நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுற ஒரு இதை விட்டுட்டு பறக்கிறது கலையக்கூடாது. ஓகே, அதனால் ரொம்ப செல்ஃப் கண்டென்ட் மேன், இருக்கிறத வச்சு
சந்தோஷமா இருந்துக்கும். ஹாப்பி தீபாவளி மாதவி. அண்ட் உங்க கரியர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஃபிலிம் கூட சொல்லலாம், அண்ட் மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல நடிச்ச ஃபிலிம். அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வந்தோடனே ஒரு ரொமான்டிக்கல் டைலாக்கா பேசினாரா என்ன பேசினாரு? ஏன்னா அங்கிருந்து வரும்போது டெஃபினட்டா ரொமான்டிக்கலா தான் பேசினா, அங்கேயும் போலீஸ் டீம்ல தான் ஒருத்தரா இருந்தாரு. அப்போ நம்ம டேட் பண்ணிட்டு இருந்தோம், டேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப கல்யாணம் ஆகல. அப்ப தான் வந்து எங்கேஜ்மென்ட் ஆக போகுதுன்னு எனக்கு ரிலீஸ் ஆகும் போது முன்னாடி தான் எங்கேஜ்மென்ட் ஆச்சு. வி வர் டேட்டிங் தென். அப்போ நான் என்ன இப்பதான் கல்யாணம் ஆச்சு கதை சொல்றேன். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் போடுவாங்க. என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. ஓகே, இப்போ அது வேற எனக்கு என்னால தான் நினைக்கிறேன் ஏர்போர்ட்ல அதை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம், டிக்கெட் வாங்கிட்டு காலைல மார்னிங் ஃபிளைட் போட்டிருப்பாங்க. ஓகே, 6 மணிக்கு ஃப்ளைட்டு, நேராக சீக்கிரம் போயிடுவேன். போயிட்டு இது போர்டிங் பாஸ் வாங்கினேன். போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வெளியே வருவேன். வெளியே விட மாட்டாங்க போர்டிங் பாஸ் வச்சு. அங்கே கொஞ்ச நேரம் கதை பேசுவேன் போலீஸ்காரர்கிட்ட. நேரத்தார் பொங்கலோட சாப்பிட்டு போகலாம் போர்டிங் பாஸ் அப்படி இப்படின்னு பேசி கதை பேசினோன்னா, சரி சரி சாப்பிட்ருவாங்க. நான் போய் சங்கீதா இருந்துச்சு, அங்கே போனேன்னா சங்கீதாக்கு உங்களை வர சொல்லிடுவேன். இங்கே வருவாங்க, நான் அப்படியே போர்டிங் பாஸ் எடுத்து காரில் ஏறி போயிடுவேன். நேராக போய் அந்த திருச்சூல மலை இருந்து இல்லை, அங்கே போயிட்டு, மாதவி நான் போகிற ஃப்ளைட்டு பறந்து போகிறது நீ பார்க்குறியா, அதுதான் அது அப்படின்னா அது வந்து இப்படி போவோம். போயிருக்க மாட்டீங்க? போக மாட்டேன். அதான் ஃப்ளைட்டு போயிடுச்சு, எதாவது தொங்கினேவா போக முடியும். நீ என்ன நினச்சேன், நான் வந்து திருச்சூல மலையிலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி அந்த ஃப்ளைட்டை போச்சு பாய் மாதவி அப்படின்னே வந்து அந்த வீல் வழியாக பூந்து உள்ளே போய் சீட்டில் உட்காந்துக்கிறேன். இல்லை அது கடைசி தீபாவளி ஆகிடும் அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரியே வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு அங்கேதான் எங்களுக்கு காதல் மலருது. நிறைய டைம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணிட்டு ஏன்னா அதை திருப்பி போய் நீங்கள் ப்ரொடக்ஷனில் கேட்டேன்னு அதை ஒதிப்பாங்க. ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து கொடுத்துருவேன். நான் என்ன பண்ண, போர்டிங் பாஸ் எடுத்துட்டு ஃப்ளைட்டு போயிடுச்சுங்க, எனக்கு டிக்கெட் கொடுங்க. அவனே சொல்லுவான், சார் நோ சார் இட் இஸ் நாட் பாசிபிள், ஒன்லி த லாஸ்ட் ஃப்ளைட் இந்த நைட் ஐ வில் கிவ். அதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன் குறா அப்படின்னு அந்த போர்டிங் பாஸ் வாங்கிட்டு திருப்பி வெளியே வந்துடுது. ஓகே, வெளியே வந்து திருப்பி ஒரு ரவுண்ட் எல்லாம் போட்டு ஜாலியாக அப்படி நைட் ஃப்ளைட் பிடிச்சி போவேன். இந்த மாதிரி ஒரு 2-3 வாரம் ஆச்சு. கடி ஆகிட்டாங்க ப்ரொடக்ஷனில். உடனே ஃபோன் பண்ணி ஒரு நாள் கேட்குறாங்க, ஜான் விஜய் எங்கே இருக்கீங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு நீங்களும் கிளம்பலையா நீங்க அப்படின்னா, இல்லைங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டை பிடிக்கிறது அப்படின்னா. ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லையாங்க, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோலையாவது போக வேண்டியதானங்க அப்படின்னா. சார் ஆட்டோலாம் உள்ள விட மாட்டாங்க சார், பஸ்ஸில் போய் தான் சார் ப்ளைன் பிடிக்கணுங்க அப்படின்னு. உங்ககிட்ட பேச முடியாது ஜானுஜி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அவரு. ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப தேங்க் பண்ணோம் அப்படின்னா மணிரத்னம் ப்ரொடக்ஷனை தான் தேங்க் பண்ணோம். அப்போ தான் நிறைய லவ் பண்ணிக்கிறோம் நாங்கள் அங்கிருந்து தான். ஆமாம், அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணமும் பண்ணிட்டோம். கல்யாணம் இல்லையா? ஆமாம், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். அப்புறம் கல்யாணத்துக்கு மணி சார் வேறு வந்தாங்க. மணி சார் வந்தாங்க, ஆசினி மேம் வந்தாங்க. வெரி வெரி நைஸ். ஆனால் அவங்க அவங்க படத்தில் நடித்தது வந்து ஆக்சுவலி எனக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. யாரு கூட வேணா நடிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்து, அது தௌலத்தான கெத்து அப்படின்னு சொன்னா தேங்க்ஸ் டு மணி சார். அண்ட் அங்கதான் பிருத்விராஜ் சாரோட நட்பு கிடைச்சி லூசிஃபர் லூசிஃபர் படத்துக்கும். அதுக்கும் மெயின் காரணம் வந்து இட் இஸ் லைக் ராவணன் மணி சாரோட ஃபிலிம் அண்ட் ஃப்ரம் தேர் லூசிஃபர் ஹேப்பன். தேங்க்யூ மணி சார், ஐ லவ் யூ டார்லிங் சொல்லி கட்டி புடிச்சு முத்தம். ஆமா ரெகுலரா பண்ணுவானா? அப்படிதான் பண்ணுவாரா? அப்ப நீங்க மட்டும் டார்லிங் இல்லையாட்டுக்கு. ஐயோ, இது ஸ்பெஷல் டார்லிங், ஹேப்பி தீபாவளி. ஓகே, ரிலிஜியஸ் தாண்டனது தான் ஒரு காதலா இந்த உங்க காதல கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. இந்த அந்த டைம்ல மேரேஜ் என்ன மாதிரி மெத்தட்ல நடந்தது? வந்து இந்து முறைப்படி இல்ல கிறிஸ்டியன் கிறிஸ்டியானிட்டி முறைப்படி அந்த மாதிரிலாம் நிறைய தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கிறிஸ்டனா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், சர்ச்சில் போய் கோட் சூட்லாம் போடலாம் அப்படின்னு. கோட் போட்டிங்கல்ல அப்புறமா? சோ அப்ப ரெண்டு மத மத அதுபடியும் முறைப்படி நடந்ததா இல்ல எந்த மதப்படியும் நடக்கல? என் அப்பா ஒன்னே ஒன்னு சொன்னாங்க, எல்லாம் ஓகேமா, ஆனால் கல்யாணம் என்னமோ சுயமரியாதை கல்யாணம் தான் நடக்கணும். இவர் உடனே ஒத்துக்கிட்டாரு, சரி பொண்ணு கொடுக்குறாங்கிறாங்க, எப்படி பண்ணுவேங்க நீங்கள் பண்ணி வச்சப்போ டோட்டலா ஜீரோ. நானும் அப்படிதான் ஒத்துக்கிட்டேன், சரி ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு ஒத்துக்கிட்டேங்க, தயவுசெய்து பண்ணுவீங்க நீங்கள் எப்படி வச்சாலும் ஓகே. அதனால எந்த மதப்படியும் எங்களுக்கு, எங்க அம்மாவே சொன்னாங்க இவ்வளவு விட்டனா உனக்கு பொண்ணு கிடைக்காதுடா, கிடைக்குது நீ வாழ்க்கையிலே பண்ண உருப்படியான ஒரு விஷயம் இது ஒண்ணுதான். கெட்டிக்கோடா கெஞ்சி கேக்குறதா? ஆமா, அந்த பாப்பாக்கெல்லாம் வீட்டுல வந்து நிக்குதே, அதெல்லாம் வாடாண்டா டே. சந்தோஷம். அண்ட் இந்த கல்யாணம் முடிஞ்சு லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்கு, இதே டைம்ல சினிமா கரியரும் செம்மையாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம்ல ரெண்டு பேருக்கும் இருக்க பேஷன், உங்களோட ஆக்டிங்கிறது தெரியும், உங்களோட கரியர் பேஷன் என்னவோ இருக்கு.
நான் ஐ ஒர்க் ஃபார் ஹிம். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு, அதில் அவர் டிவி ஷோஸ் கார்பரேட் வீடியோஸ் ஆட் ஃபிலிம் எல்லாம் பண்ணுவார். ஸோ ஐ ஒர்க் ஃபார் ஹிம், இஸ் மை பாஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஒரு சின்ன கேமோடு முடிக்க போகிறோம் இன்டர்வியூவை. இந்த டைம் நீங்கள் யூ ஷுட் ரிமூவ் த கூலர்ஸ், ஓகேவா? ரெண்டு பேரில் ஐ பிளிங்க் பண்ணுற கேமு, யார் ஃபர்ஸ்ட் ஐ பிளிங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, ஓகேவா? ஆ, ரெண்டு பேரும் ஈஸ்ட் டு ஈஸ்ட் பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு பிளிங்க் பண்ணுறாங்களோ அவங்க அவுட்டு, அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. எஸ், ரெடி, கேம் ஸ்டார்ட்ஸ் ரைட் நவ். 3, 2, 1, ஆக்ஷன். அழகே பிரம்மணியிடம் வரம் கேட்டு. 6th standard ஸ்டாண்டர்ட்லயே விளையாண்டுருக்கீங்களா? எனக்கு இருக்கு. ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம், ஓகேவா? எஸ், கப்பிள் சிங்கிங். ஸோ ஒரு கப்பிள் சிங் தீபாவளி எதுமா, தீபாவளி ஸ்பெஷலுக்கு சிங்கிங்கோட இந்த கன்வர்சேஷன் நம்ம முடிக்கலாம். ஐ கான் சிங் டு சேவ் மை லைஃப், ஐ அம் டெரிபிள். ஆர் பாடுவார் இல்ல, பேசிக்கலி யூ டாக் வெரி வெல் இன் இங்கிலீஷ், நோ? கொடூரமா பாடு. எஸ், மாதவின்ற பேர் வச்சிட்டு பாடலனா இப்படி? எப்படி மாதவி சிலப்பதிகாரத்துல டான்சர் பாட்டு சேர்ந்து பாடி இருப்பாங்க மாதவி. எனக்கு ஏமா இப்படி கூப்பிடுற, எங்க பிடிச்சாங்கன்னே தெரியல எனக்கு. நான் இனிமே உங்களை வாடா போடான்னு கூப்பிடுறேன். நீ பாபா பாபானே கூப்பிடு ப்ளீஸ், அதுவே நல்லா இருக்கு. வாடா போடான்னு கூப்பிடுறான். கொஞ்சம் விட்டா லாரி கேப்ல சைக்கிள் எடுத்துட்டு போய் நிறுத்திடுறது, இல்ல சாரி சைக்கிள் கேப்ல லாரி எடுத்துட்டு போய் நிறுத்திடுறது. இல்ல இல்ல, சூப்பரா இருந்துச்சு, அப்படி இருந்தது அந்த கொஞ்சல் பாக்குறப்போ உண்மையா. எஸ், ரெடி ஃபார் தி சிங்கிங், யா. 3, 2, 1, action! That Diwali special singing, couple singing, duet singing, yeah. Yen goli sodave, yen kari korambe, won kutti papi na take me, take me. Come on, I will take you, baby. Silukku satta. எனக்கு பாட்டு தெரியாது. ஐயோ, வெயிட் கட்ட நெக்ஸ்ட் பாத்தீங்களா? ஒரு பாட்டு வச்சிருக்கேன், வந்தாங்க இல்ல வந்து இந்த தம்பி பரதியோட ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் டான்ஸ் ஆடலாம்னு கொடுத்தாங்கன்னா பாட்டுக்கு ஆடலாம்னு இருக்கும். அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, ஹாலிவுட் பியூட்டி அழகு கண்ணாடி, பைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, இங்கிலீஷ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் நீதான் கோயமேட்டில் மூட்டை தூக்குற ஆளு நான் அடி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். ஸோ பல்ட்டி அடிப்பண்டி சொல்ட்டி அடிப்பண்டி உன்ன 100 பேரை நினைக்கிறேன். Happy Diwali! சொல்லுங்க. Happy Diwali! சிரிச்சு ஜாலியா. இப்ப நான் மறக்காம ஒரு பாட்டு. ஓகே, அண்ட் Happy Diwali everybody. சூப்பர்னா, உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? இப்போ ஜெயம் ரவியோட பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஆதியோட ஒரு படம் வில்லனா பண்ணிட்டு இருக்கேன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுல மம்முட்டி சார் கூட ஒரு படம் இல்லைன்னா, அதுக்கப்புறம் லால் சார் கூட அவருடைய ஃப்ரெண்டா,
அதுக்கப்புறம் நிறைய நிறைய போயிட்டே இருக்கு. சீரியஸா கரியோகிராஃப்ல நிறைய படங்கள் நடிக்கிறதுன்றது ரொம்ப ஹாப்பியான விஷயம். நம்ம ரொம்ப சிம்பிளான ஆளுங்க, யார் எந்த இந்த படம் தான் நடிப்பான் அந்த படம் தான் நடிப்பேன்றெல்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் நடிச்சிருது. வீட்டுல நடிக்கிறது தானே, அதான் பழகிடுச்சு. சரி ஓகே ஓகே, சூப்பர். சீரியஸா ஒரு such a lovely conversation, lovely couple. Nice to meet you both. Thank you very much. And happy Diwali. Happy Diwali. Happy Diwali டகனா. கல்யாணம் பண்ணியா? இல்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, அப்பதான் நீ எங்களை மாதிரி தீபாவளி கொண்டாடலாம். சரியா? யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணலையோ எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே அட்வைஸ், 24 வயசு ஆச்சா ஆம்பளை பையனுக்கு கப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் 30 வயசுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு திருப்பி 30 வயசு ஜாலியா இருக்கலாம். ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகைன். மந்த்ஸ்ல வச்சுக்கோங்க, கல்யாணம் சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. கல்யாணம் பண்றதே ஒரு பெரிய சாதனைதா, அதுக்கப்புறம் ஈஸியா சாதிச்சுக்கலாம். ஓகே, ஹாப்பி தீபாவளி. அண்ணன் சொல்றதை கேளுங்க, பாப்பா வரைக்குது, நாங்க போய் பிரியாணி சாப்பிடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம். ஹாப்பி தீபாவளி. சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சினிமா விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ, சினிமா விகடனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சந்தோஷமான தீபாவளியை சத்யாவில் பொருட்கள் வாங்கி எல்லோரும் கொண்டாடுங்க. சத்யா.